ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ் நான் உங்க ராஜேஷ் வணக்கம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2021 ரிலீஸ் ஆன தி சூசைட் ஸ்குவாட் 2 அப்படிங்கிற படத்தை நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் ஸ்குவாட் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்து மக்கள் மனசில் ஒரு கலவையான விமர்சனம் வந்து எழுந்துச்சு ஆனால் பட் அதில் முக்கியமாக ஹார்லி குவினோட கேரக்டர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே பேசப்பட்டது எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ஸோ இந்த படத்துலேயே ஹார்லி குவின் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமண்டா வேலர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேயும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க கையில் அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா தி டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து செட் பண்ணுறாங்க அந்த டீமை ஏன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா மால்டீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன அப்படின்னா பிரசிடெண்டோட ஆட்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பிரசிடெண்ட் ஆட்சி மக்களுக்கு பிடிக்கல அதனால் என்ன ஆகுது இராணுவத்தோட கையில் போகுது மெயினாக அவங்களோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஸ்டார்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு வெப்பன் ஸ்டார்ஃபிஷை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த நம்ம அழிச்சே ஆகணும் இல்லைன்னா நம்மளோட உலகத்துக்கு வேர்ல்டுக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸில் ஒரு 8 பேரை கொண்ட டீமை அந்த இடத்துக்கு மால்டீஸுங்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க நைட்டோட நைட்டாக ஆனால் போன டீம் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தால் எல்லாருமே கொல்லப்படுறாங்க எக்ஸப்ட் நம்ம ஹார்லி குவின் தவிர அவங்கள இராணுவம் பிடிச்சிட்டு போயிடும் இதுக்கிடையில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அமண்டா வேலர் சரி மொதல் டீம் போயிருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இந்த ப்ராஜெக்டில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாரோட வந்து தலையில் என்ன அப்படின்னா டிட்டனேட்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க சப்போஸ் இவங்க அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியாமல் திருப்பி வந்தாலோ இல்லை பயந்து திருப்பி வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக தலை வெடிச்சு செத்து போயிடுவாங்க சரி இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் டீமை களத்துக்குள்ளே இறங்குறாங்க இந்த ரெண்டாவது டீமும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மால்டீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ஃபிஷோட அந்த மொத்த ப்ராஜெக்டையும் இவங்க வெற்றிகரமாக அழித்து உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக தோணுது என்ன அப்படின்னா நம்ம மார்கெட் ராபியோட கேரக்டர் தான் ஹார்லி குவின் சான்ஸே இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்களோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் செம ஃபன்னான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படியே ஜாலியாக கேஷுவலாக வந்து கலக்கிட்டு போயிருப்பாங்க இதுலேயும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க சான்ஸே இல்லை ரெண்டாவது இந்த படத்தில் நியூவா இட்ரி செல்வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பிளட் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க அவர் செம பெர்ஃபார்மன்ஸ் மெயின் லீடிங் கேரக்டர் ஜான்சேனா வந்திருக்காரு சான்ஸே இல்லை சும்மா பல்காக ஆள் விளாசி எரிஞ்சிடுறாப்புல எல்லாத்தையுமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமண்டா வேலர் வயோலா டேவிஸ் அப்படிங்கிறத தான் பண்ணியிருக்காங்க சான்ஸே இல்லை உங்களுக்கு தெரியும் வயோலா டேவிஸோட நடிப்பு சொல்ல தேவையே இல்லை ஏகப்பட்ட படத்தில் வந்து தன்னோட தனித்திறமையால் நடிப்பில் வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த படத்துலேயும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு இதில் அதே மாதிரி நியூ கேரக்டர் தி கிங் ஷார்க்னு ஒருத்தவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஷார்க் மாதிரி தோற்றப்புலியுடைய ஒரு ஆளை அதுக்கடுத்து ரேட் கேச்சர் அப்படின்னு சொல்லி எலிகளை பற்றின குணாதிசயங்களை கொண்ட ஒரு கேரக்டரில் ஒரு பெண் வராங்க எலிகள் மூலமாக அவங்க எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க அதுவுமே செமையாக இருக்குது அதுக்கடுத்து இது எல்லாத்துக்குமே ஜாம்பவான் இந்த கேரக்டரைசேஷன் இந்த படத்தை உருவாக்குற எல்லாத்துக்குமே ஜாம்பவான் யாரும் நம்ம ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷன் சான்ஸே இல்லை செம அற்புதமாக பண்ணியிருக்காரு இது வந்து வேறு பிளாட் செகண்ட் பார்ட்டில் அதனால் அதை அப்படி கதைக்களத்தை எல்லா கேரக்டரைசேஷனையும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்ட படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கன் ஒரு கன்னு மாதிரி நமக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காருனே சொல்லலாம் இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 616 பேருக்கு மேலே டீமாக செட் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 21 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு கடின உழைப்பு அந்த படத்தில் போட்டிருக்காங்க இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் இந்த படம் குடும்பத்தோடு உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு செமையான ஒரு படம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்துக்கு நம்ம ராஜேஷ் சினிமாஸ் கொடுக்கக்கூடிய மார்க் எவ்வளவு அப்படின்னா 4 out of 5 மீண்டும் அடுத்த மூவி ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்